விவர்ஸ் வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் நான் இன்னைக்கு குடியை மறக்க இது மாதிரி செய்யுங்கள் ஜென்மத்துக்கும் குடிப்பக்கம் போக மாட்டார்கள் சக்தி வாய்ந்த தாந்திரிகம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்க பாருங்க அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆதிராஸ் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நிறைய பிள்ளைங்க இந்த அடிக்கடி என்கிட்ட கேட்குற கேள்வி தான் இது கமெண்ட்ஸில் இதுக்கான தொ சொல்யூஷன் சொல்லுங்கம்மான்னு இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சங்கனி கனி எடுத்திருக்கேன் இந்த எலுமிச்சங்கனி நல்ல மஞ்சள் நிறமாக பார்த்து எந்த ஒரு புள்ளியும் அதில் இல்லாமல் நல்ல ஒரு கனியாக பார்த்து எடுத்துக்கோங்க எலுமிச்சங்கனிக்கு இன்னொரு பெயர் இன்னும் ரெண்டு மூணு பெயர் இருக்குது வெற்றி கனின்னு சொல்லுவாங்க ராஜக்கனின்னு சொல்லுவாங்க தேவக்கனின்னு சொல்லுவாங்க இது மூணுமே எலுமிச்சங்கனிக்கு உண்டு அதனால தான் தாந்திரிகத்தில் நிறைய பேர் இந்த எலுமிச்சங்கனியை பயன்படுத்துவாங்க ஏன்னா இந்த எலுமிச்சம்பழத்துக்கு என்னன்னா ஒரு நம்ம என்ன சொல்லி நம்ம வேண்டோமோ அதை அப்படியே அது உள்வாங்கிக்கின்னு நமக்கு நன்மையை தரக்கூடியது எலுமிச்சங்கனி அதனால இந்த எலுமிச்சங்கனிக்கு நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ அடுத்தது வந்து நான் ஒரு மஞ்சள் துணியை எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தது நான் பன்னீர் எடுத்திருக்கேன் இந்த பன்னீர்லாம் ஆல்ரெடி பண்ணி உங்கள் பூச்சேரியில் இருக்குது அந்த பன்னீரை கொஞ்சோண்டு அந்த எலுமிச்சங்கனி மேலே ஊற்றிடுங்க இதை ஊற்றும் பொழுதே நீங்கள் வந்து என்னென்னு வேண்டிக்கணும் மனசார அந்த வேண்டுதல் உங்களுக்கு உங்கள் கணவராக இருக்கட்டும் இல்லை உங்கள் அண்ணன் தம்பியாக இருக்கட்டும் இல்லை யாராவது உங்கள் சொந்த பந்தம் யாருக்காக நீங்கள் வேண்டிக்கிறீங்களோ அவங்களுக்கு மன அவங்கள மட்டும் அவங்க பேர் மட்டும்தான் அவங்க மனசில் இருக்கணும் இவர் இந்த குடியால் இப்படி ஆயிடுறாரு எனக்கு இந்த குடி பழக்கம் என் கணவருக்கு இந்த மாதிரி இல்லாமல் போகணும் இந்த குடியே என்னுடைய முதல் எதிரியே இந்த குடி தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம நல்ல குடும்பம் நல்லா போயிட்டுருக்கோம் இந்த குடியால் பார்த்திங்கன்னா நிறைய குடும்பங்கள் வீணாக போகிறது அந்த குடியால் தான் அப்போ அது உங்களோட எதிரி தான் அவங்க குடிக்கிறவங்களே அதுலேருந்து வெளில வரணும்னு நினச்சா கூட அது அது விடாது அவங்கள அது ஒரு நோய் மாதிரி தொத்திக்கும் இப்போ நான் மஞ்சள் குங்குமம் அதுக்கு நான் வச்சுருக்கேன் பன்னீரை ஊற்றிட்டு மஞ்சள் அடுத்தது நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா செந்தூரம் இந்த செந்தூரம் வந்து எதுக்கு பயன்படு எந்த எந்த கோயிலை தருவாங்க ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயிலில் இந்த செந்தூரம் கொடுப்பாங்க இந்த செந்தூரத்தை ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் நினைச்சி ஏன் நான் செந்தூரத்தை இடுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆஞ்சநேயர் வந்து இந்த இந்த குடியை வந்து மறக்கிறதுக்கு நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நான் போனேன் என் கணவர் குடியை மறந்துட்டாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க அதை நான் அதை தான் இந்த செந்தூரத்தை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு நான் சொல்கிறேன் அந்த சாமி அந்த லெமன் அந்த எலுமிச்சம்பழத்து மேலே இட்டுட்டு மனசார உங்கள் கை ரெண்டு கையாலையும் மூடிக்கிட்டு இவனுடைய கணவர் பெயரோ யார் பெயரோ அதை வந்து அவர் பெயரை சொல்லி அந்த குடியிலேருந்து இருந்து ஒரு விடுதலை ஆகிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முழு வேண்டுதலும் அதுலேயே வச்சு நல்லா வேண்டிக்கிட்டு அதை நல்லா முடிச்சு மாதிரி நீங்கள் கட்டிக்கோங்க இப்போ இன்னைக்கு செய்கிறீங்கன்னு வச்சுக்கோமே இன்னைக்கு செய்கிறீங்க இந்த வேலை இந்த இதை இன்றைக்கி பொழுது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா உங்கள் கணவர் தூங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு கடலுக்கு கீழே கூட இதை நீங்கள் வைக்கலாம் இல்லை ஒரு தலைக்காணிக்கு அடியில் ஒரு தூங்கிட்ட பிற்பாடு கூட இதை நீங்கள் வைக்கலாம் பொழுதுக்கே என்ன செய்யுங்கன்னா மாலை வந்து ஒரு ஆறு மணிக்கு இது நீங்கள் செஞ்சுருங்க அவரை செஞ்சு வச்சுட்டு சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு ஆமாம்மா நான் எனக்கு குடிக்கிறது பிடிக்கல எனக்கு பரவாயில்லன்னு ஒத்துக்குனாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சே கூட நீங்கள் செய்யலாம் இல்லை வந்து என் கணவர் ஒத்துக்க மாட்டாருன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவருக்கு தெரியாமல் இதை நீங்கள் வேண்டிக்கும் மனசார தெய்வ நான் ஒன்று சொல்லட்டுங்களா திக்கட்டுறவங்களுக்கு தெய்வம் தான் துணை இந்த தெய்வம் கண்டிப்பாக நமக்கு துணையாக இருந்து உங்களுக்கு நல்லது நடத்துவாங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை நீங்கள் இந்த வேண்டுதலை நீங்கள் செஞ்சுட்டு அவருடைய தலையணை அடையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதை நீங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க ஒரு மாதம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வேணா பாருங்கள் உங்கள் கணவர் அந்த குடியிலேருந்து இருந்து விடுதலை ஆகிடுவார் தினம் நீங்கள் அந்த பூஜை நீங்கள் எப்போல்லாம் விளக்கேற்றுறீங்களோ அப்போல்லாம் அதுக்கு வத்தி தூபம் காட்டுங்க இந்த எலுமிச்சம் கொஞ்சம் நாள் ஆனவுடனே ஒரு மாதிரி வ வதங்கிடும் ஒரு மாதம் ஆனவுடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா அது அதை தூக்கி போட்டுட்டு அதே மாதிரி இன்னொன்று செஞ்சு வைங்க ஒரு எந்த ஒரு விஷயத்துக்குமே மூணு மாதம் ஆகணும் இல்லைங்களா அந்த விடுதலை அவங்க அந்த ட்ரிங்க்ஸ்லேருந்து வெளில வர்றதுக்கு ஒரு மூணு மாதம் ஆகும் ஆனால் நீங்கள் செய்கிற அந்த நம்பிக்கையில் தான் இருக்குது நான் சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் செய்கிற நம்பிக்கையில் தான் இது இருக்குது இது ஒரு பெரிய எந்த ஒரு இதுவும் கிடையாது சப்போஸ் எங்கள் கணவருக்கு அடியில் தலைக்காணி கல்லில் வைக்க முடியாதுமா நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வைக்க தேவையில்ல ஏன்னா அதை பார்த்து எதாவது வேறு ஏதாவது பிரச்சனை சண்டை வந்துடும் போது அதனால் அது வைக்க தேவையில்ல நீங்கள் சாதாரணமாகவே பூஜை அறையில் வச்சு நீங்கள் வணங்கிட்டு வாங்க கண்டிப்பாக அந்த குடியிலேருந்து விடுதலை கிடச்சிடும் விவர்ஸ்லேயும் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட்